சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. ஆ மஜாபா மஜாபா இதா 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 இதா. ஏ எடுடா வாடா பாத்தி கம்மி ஓகே. லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்து யூஜி லைஃப்ல இதான் லாஸ்ட் கேதரிங். இந்த நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர். ஸோ நான் இங்கே ஸோ நம்ம பேரண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வேண்டிய மொமெண்ட்ஸ் இருக்கு. ஒன் இயர்ல தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், நம்ம பண்ண எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு பாண்ட் வந்துருச்சு நம்மளுக்குள்ள. உடம்பு சரியில்லைன்னா தையலையே சொல்வா, மத்தியானம் சாம்பார் எடுத்துட்டு வருவா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து இங்க வந்ததாலே எனக்கு கிடைச்சிது. நிறைய ரிலேஷன்ஷிப் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இந்த இதை வந்து இப்போ நான் மிஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்னால் பேச முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கும்போது வந்த உடனே தான் இவங்க வந்து கொடுத்த அந்த கம்ஃபர்ட் எல்லாம். ஆக்சுவலாக இப்போ வந்து கஜா நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. எல்லாரும் ரொம்ப லைக் பேட்ச் ஃபுல்லாக நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். கேர்ள்ஸ்னாலும் பாய்ஸ்னாலும் சரி எல்லாரையும் மீபி எவ்வளோ நாள் கண்டிப்பாக கான்டாக்ட்லாம் வச்சுருக்கோம் தெரியாது. We should really try to make this contact up. வீடு அப்படியே தான் இருந்துட்டேன். ப்ரீ ஃபைனல் இயரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றுனோம். அந்த ப்ரீ ஃபைனல் இயர் ஃபைனல் இயர்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ரூமில் ரொம்ப ஆட்டம் போட்டோம். எப்படி டைமண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்காக இருக்கீங்க. நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு அழுகிட்டு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க எப்படிதான் எனக்கு 5.5 இயர்ஸ் என்னை டாலரேட் பண்ணாங்கன்னு தெரியல.